வன்முறையை ஆதரிப்பவர்களிடமிருந்து மாணவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் தனது இல்லத்தில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்தாய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் சில சக்திகள் பதற்றத்தையும் வன்முறையையும் உருவாக்க முயற்சித்து வருவதாக கூறினார். தேச நலனுக்கு எதிரான இந்த சக்திகளிடமிருந்து மாணவர்கள் சற்று விலகியிருப்பதோடு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அவர்கள் தூண்டிவிடும் வன்முறைக்கு இலக்கானால் தேசத்தின் சொத்துக்கள் சேதமடைவது மட்டுமல்ல, மாணவர்களின் எதிர்காலமும் நாசமாகிவிடும் என்றும் எச்சரித்தார். ஜனநாயகத்தில் வன்முறைக்கு ஒருபோதும் இடமில்லை என்று கூறிய அவர், எதிர்ப்பு என்பது ஜனநாயகத்தில் ஏற்புடையது என்றாலும் அந்த எதிர்ப்பால் யாருக்கும் இடையூறு வரக்கூடாது என்றார். மொத்தத்தில் துப்பாக்கி குண்டு விட வாக்குச்சீட்டுதான் ஜனநாயகத்தில் முக்கியமான ஆயுதம் என்றும் குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, ஆக்கப்பூர்வமான நாட்டை உருவாக்க சாதாரண எண்ணங்களுடன் தொலைநோக்கு பார்வையோடு மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றார். ஊழல், பாலின பாகுபாடு, சாதிய பாகுபாடு போன்றவற்றை ஒழிக்க மாணவர்கள் எழுச்சியோடு போராடலாம் என்று கூறிய குடியரசு துணைத் தலைவர், இதுபோன்ற சிந்தனைகளில் மாணவர்கள் கவனம் செலுத்தி நாட்டை வறுமையிலிருந்து மீட்க பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். And I really feel very happy whenever I meet the youngsters, because you are the future of the nation. And when I see confidence and smile on your face, I become more confident about the future of the nation. I'm happy that all the youth volunteers who opt to serve the nation through the NSSZ community service wear the NSS badge with pride and a sense of responsibility towards helping the needy. By participating in voluntary service activities such as NSS, you are trying to realize the ideas of Mahatma Gandhi, who had said the best way to find oneself is to lose oneself in the service of others. This is what Gandhiji has said. I am aware that all of you are here today to participate in the NSS Republic Day Parade Camp. I hope